பத்தாமல் தைத்ததைப் போல கணுக்கால் தெரியும் அளவிற்கு முக்கால் பேண்ட், தலைமுடியை வெட்டத் தெரியாதவன் வெட்டியதைப் போன்ற ஹேர் ஸ்டைல் என போக்குவரத்து மிகுந்த சாலையிலும் கூட அதீத சிசி திறன் கொண்ட ஃபேன்சி பைக்கை உரிமை ஓட்டுவது, இதுதான் இன்றைய இளம் தலைமுறை இளைஞர்களின் அடையாளமாகவே மாறிவிட்டது. பைக்கின் பிரெஞ்ச் வீலை அந்தரத்தில் காற்றில் சுழலவிட்டு வீலிங் செய்வதுதான் இன்றைய இளைஞர்களின் ஆகச்சிறந்த சாதனை என்றே சொல்லும் அளவிற்கு மோகம் நிறைந்துவிட்டது. ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் விலை உயர்ந்த ஃபேன்சி பைக்குகளை வாங்க பெற்றோரை வதைத்து பிள்ளைகள் செய்யும் அட்ராசிட்டிகள் சொல்லி மாடாது. இந்த அத்தனை அக்கப்போருக்கும் பின்னால் இருப்பது இன்ஸ்டா லைக்ஸும் வெட்டி வந்தாவும் என்பதுதான் வேதனையின் உச்சமே. இளைஞர்களின் இந்த பொறுப்பற்ற தனத்திற்கு எத்தனையோ சாட்சிகள் இருந்தாலும் தற்போது மற்றொரு சாட்சியாக வெளியாகி இருக்கிறது மதுரை இளைஞர்களின் பைக் வீலிங் வீடியோ. ஃபேன்சி பைக்கில் ஃப்ரண்ட் வீலிங், பேக் வீலிங் என சாலையில் தாறுமாறாக பைக்கை ஓட்டி அட்ராசிட்டி செய்யும் இளைஞர்கள் அதன் வீடியோவை இன்ஸ்டாவில் பதிவேற்றம் செய்து அலப்பறையை கூட்டியிருக்கின்றனர். பைக்கை தாறுமாறாக ஓட்டுவதுதான் எத்தே என்பதைப் போல வருங்கால இளசுகளையும் உசுப்பேற்றும் வகையில் சினிமா பாடல்களையும் இணைத்து லுங்கி இளைஞர்கள் இன்ஸ்டாவில் பதிவேற்றிய இந்த வீடியோ கண்டிக்கும் அளவிற்கு இருக்கிறது. படித்து பட்டம் வாங்கி குடும்பத்தின் பொருளாதார சூழலை மேம்படுத்தி சமூகத்தில் தலை தூக்க வைப்பதற்கு மாறாக வெட்டி வந்தாவிற்காகவும் ஒன்றுக்குமே பிரயோஜனப்படாத லைக்குகளுக்காகவும் உயிரை பணயமாக வைத்து இளைஞர்கள் இதுபோன்ற சாகசங்களில் ஈடுபடுவது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. அத்தோடு இது போன்ற வீடியோக்களை இணையத்தில் பதிவேற்றி மற்ற இளைஞர்களையும் உசுப்பேத்தும் செயல்கள் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.